கர்த்தரமற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்க முடியாத எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் சுவிசேஷம் 5:8-9. இயேசு அவனை நோக்கி, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாக்கி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு வாழ்வு தரும் விசுவாசம். பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருந்தது என்று வாசிக்கின்றோம். அந்த பெதஸ்தா குளத்தை குறித்து ஜனங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. சில சமயத்திலே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின உடனே யார் முதலில் அந்த குளத்திலே குதிக்கிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் அவன் சுஸ்தமாவான். இப்படி ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருந்தது. உண்மையிலேயே அப்படி ஒரு தேவதூதன் கலக்குவானா? எதற்காக கலக்குகிறான்? அப்படி குளத்தில் இறங்கி கலக்கும் பிடிக்கும், அதிலே முதலாவது ஒரு குடம்பாக பிடிக்கும் தேவன் கட்டளையிட்டு இருந்தாரா? அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த குளம் எப்பொழுது கலங்கும் அப்பொழுது அந்த குளத்திலே குதித்து நாம் பூரணமாய் சுகமாகலாம் என்ற எதிர்பார்ப்போடு அந்த குளத்தின் கரையிலே அநேக வியாதியஸ்தர் படுத்திருப்பார்களாம். அப்படி ஒரு குளம் இருந்தது என்பது உண்மை. ஆனால் அதில் தேவதூதன் இறங்கி கலக்குவானா? இப்பொழுதும் கலக்குகிறானா? அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கலக்கி விட்டு இப்பொழுது கலக்குவதை நிறுத்தி விட்டு தேவதூதன் சென்று விட்டானா? அப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டால் அப்படி ஒரு குளத்திலே அப்படி ஒரு அற்புதம் நடந்தது என்பதற்கு எந்த சான்றும் இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கையுடைய அநேக வியாதியஸ்தர்கள் குளம் எப்பொழுது கலங்கும் என்று சொல்லி அந்த குளத்தின் கரையிலே படுத்திருப்பார்கள். தேவகுமாரன் அங்கே சென்றார். அங்கே 38 வியாதியஸ்தனாகிய ஒரு மனுஷன் படுத்திருந்தான். அவன் வெகு கால வியாதி உள்ளவன் என்று அறிந்து இயேசு அவனை சந்தித்தார். தேவகுமாரனிடத்திலே வந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கினார். ஆனால் இந்த பெதஸ்தா குளத்திலே அந்த ஒரே ஒரு மனுஷனை மட்டும் சந்தித்து ஆண்டவர் அவனை குணமாக்குகிறார். நீ குணமாக விரும்புகிறாயா? ஆண்டவரே, குளம் கலங்கும் போது என்னை உள்ளே கொண்டு போய் விடுகிறவன் ஒருவனும் இல்லை. அப்படின்னா நீங்க உதவி செய்யும் நோக்கத்தோடு ஒரு கேள்வி கேட்கின்றீர்கள். தேவதூதன் இறங்கி கலக்கும் போது அந்த குளத்தில் என்னை முதலாவது கொண்டு போய் இறக்கி விடுங்க, அந்த உதவியைத்தான் உங்களுக்கு நான் எதிர்பார்க்கிறேன் என்று அர்த்தம். இன்னைக்கு அநேக நம்பிக்கைகள் மனுஷர்களிடத்திலே இருக்கிறது. இதை செய்தால் நோய்கள் குணமாகும், அதை செய்தால் நோய்கள் குணமாகும். நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் கூட குறிப்பிட்ட மருந்துகளை எடுத்து வைத்துக் கொண்டு ஆண்டவரே இந்த மருந்தை நான் புசிக்கும் போது அப்படியே எனக்கு குணமாகட்டும் என்று சொல்லி ஆயுர்வேத மருந்துகளை புசிக்கின்றார்கள். இயேசு அந்த ஒரு மனுஷனை மட்டும் ஏன் சந்திக்கிறார்? ஆதி முதல் நாம வேதாகமத்தை பார்த்தோம் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவர் நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகின்றார். அப்படியே அவன் சுகமாக்கி படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். அப்படியானால் அவன் எதிர்பாராத ஒரு இடத்திலே தேவகுமாரன் அவனுக்கு வேறு விதத்திலே சுகமளிக்கின்றார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் போது நாம் எதிர்பார்த்த வழியில் தான் அவர் செயல்படுகிறாரா? இல்லை, அவர் தம்முடைய சித்தத்தின்படியே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை குணமாக்கி பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நமக்கு தந்து தம்மோடு சேர்த்துக் கொள்ளும்படிக்கு கிருபையை வைத்திருக்கின்றார். நாம் கிருபையை பெற்றிருக்கின்றோம், நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல. எலியா தீர்க்கதரிசி சரப்தா ஊரில் உள்ள ஒரு விதவையின் இடத்திலே அனுப்பப்பட்டானே என்று வேறொருத்தரும் அனுப்பப்படவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், அநேக உதவிகள் இருந்தார்கள், ஆனால் ஒருத்தி மட்டும் கிருபை பெற்றவளாக இருந்தாள். எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள், ஆனாலும் சீரியனாகிய நாகமானே அல்லாமல் வேறொருவரும் சுத்தமாகவில்லை. அப்படி என்றால் எவருக்கு சுகமளிக்க ஆண்டவர் சுத்தமா இருக்கிறாரோ அவனுக்கே அன்றி வேறொருவரும் அதை பெற்றுக் கொள்ள முடியாது. நாம் கிருபையை பெற்றவர்களை அன்றி ஆண்டவருடைய அதிசயங்களை அனுபவிக்கிறதுக்கு யாரும் முடியாது. அந்த மனுஷன் படுக்கை எடுத்துக்கொண்டு போனான், ஆனால் தன்னை குணமாக்கினவர் யார் என்று அவன் அறியவில்லை. உன்னை குணமாக்கினவர் யார் அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுகிறான். அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்தாலும் அவரை அறிந்து கொள்ளும் கிருபை கிடைப்பதில்லை. அவனை தேவாலயத்தை தேவகுமாரன் கண்டு, இதோ சுகமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு நேரிடாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகின்றார். அப்படியானால் ஒரு முறை உன்னை விடுதலையாக்கி விட்டேன், மற்றொரு முறை நீ பாவம் செய்து இன்னும் அதிக கேடுகளை வரவழைத்துக் கொள்ளாதே என்று அவனுக்கு சொல்லுகின்றார். இந்த உபதேசத்தை கேட்ட பிறகுதான் அவனுக்கு தெரியுது நாம் எதில் இருந்து விடுதலையாக்கப்பட்டோம். அப்படியானால் வெறுமன சரீர சுகத்தையும் மட்டுமல்ல பாவத்தையும் மன்னித்து அவர் அருள்பாலித்திருக்கின்றார். நாம பெற்றுக்கொண்ட நன்மைகள் என்ன, அதை முழுவதும் நாம் அநேக சமயத்தில் அறியாமல் போகிறோம். இந்த மனுஷனும் அறியாதிருந்தான். ஆனால் தேவகுமாரன் அவனை பார்த்து இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொன்ன பிறகுதான், ஓ அப்படியானால்
நாம் அனுபவித்த அந்த துன்பங்களுக்கு காரணம் என்ன? அதிலிருந்து தேவகுமாரன் விடுவித்திருக்கிறார். சரீரத்தை மட்டுமல்ல ஆத்மாவையும் அவர் குணமாக்கி இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான். இப்பொழுது தன்னை குணமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது யூதர்கள் தேவகுமாரன் யாரென்று உணர்ந்து கொண்டார்களா? இல்லை, அந்த கிருபை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவரை துன்புப்படுத்தி கொலை செய்ய ஆலோசனை பண்ணாங்களாம். இதற்காக இவர் ஓய்வு நாளை கை கொள்ளவில்லை. எப்படி கை கொள்ளவில்லை? அந்த மனிதன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடப்பது தகுதியானதில்லையாம். ஞாயிற்றுக்கிழமை அதை செஞ்சுட்டாரா? தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொள்ளாத முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவர்களாக இன்றைக்கும் மக்கள் இருக்கத்தான் செய்றாங்க. ஒருவர் சொன்னார், இந்த கிறிஸ்தவங்களை எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு மேடையில பேசினார். ஏன் இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி அவர்களை கேட்டபோது, அவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள். ஏன், நீங்க எங்க படிச்சீங்க? நாங்க வேலை படிக்கத்தான் படிச்சோம். எல்லாரும் படிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்வியை கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தானே? ஆமா, கிறிஸ்தவங்க தான் கொண்டாந்தாங்க. நான் அந்த வேலை படிக்கத்தான் படிச்சேன். அதனாலதான் முதல்ல தேவாலயத்து மேலையும் கிறிஸ்தவர்கள் மேலையும் கல்லெறியதுல நீங்க முன்னால் நிக்கீங்க அப்படித்தானே? அவர் தலையை குனிஞ்சுக்கிட்டார். அப்படி என்றால் எப்படி நன்றியர்கள் இல்லாதவர்களா இருக்கின்றீர்கள்? வரலாற்றை திரும்பி பார்த்து சத்தியத்தை சத்தியம் என்று ஒத்துக்கொள்ளும் அந்த மனப்பான்மை உங்களுக்கு இல்லாவிட்டாலும் சத்தியத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, அதை விட்டு விலகுங்க. தேவகுமாரன் கிருபிகளை உணர்ந்து கொள்ளாமல் போன மக்கள். அவர் நியாயந்திருக்க வரப்போகிறவர், நியாயந்திருக்க அதிகாரம் உடையவர். அவரை இவங்க நியாயந்திருக்காங்க. அவர் ஓய்வு நாளை கை கொள்ளவில்லை, அதனால தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல. அதனால அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டம் திட்டாங்களாம். அவரை உணர்ந்து கொள் என்று சொல்லி அவனுக்கு குணமளித்தார். முதலாவது அவரை அறியவில்லை, இரண்டாவது அவர் என்னை பாவத்திலிருந்தும் விடுதலையாக்கி இருக்கிறார் என்ற விஷயத்தை அவன் உணர்ந்து கொண்டான். இனி பாவம் செய்தால் அதிக கேடு வரும் என்று அவர் சொல்லுகிறாரே, அதை உணர்ந்து கொண்டான். ஆமா, இன்றைக்கு நம்மை தேவகுமாரன் மீட்டிருக்கின்றார், சரீரத்திலும் குணமளித்திருக்கின்றார். இனி பாவம் செய்யக்கூடாது என்பதற்குத்தான் தெரிந்து கொண்டிருக்கின்றார். நற்காரியங்களை நடப்பிக்கும்படிக்கு நாம் தேவனுக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் இந்த மனுஷன் வாழ்வு பெற்றான். வாழ்வு தருவதற்கேற்ற விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. அவர் சொன்னபடி குணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். இனி பாவம் செய்யாதே, செய்தால் அதிக கேடு வரும் என்பதை ஆண்டவர் அவனுக்கு உபதேசித்து சொல்லியிருக்கின்றார். ஆம், நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்தால் இனி செலுத்தத்தக்க வேறொரு வழி இல்லாமல் கோபாக்கினை தான் நம் மீது வரும் என்று சொல்லி பவுலோசன் சொல்லுகின்றார். அப்படியானால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்ய முடியாது. அநேக சத்தியங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். முதலாவது, எங்கோ ஒரு இடத்திலிருந்து சுகம் வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவகுமாரன் குறுக்கிட்டு மாயையான காரியங்கள் அல்ல, சத்தியத்தை வெளிப்படுத்த வந்த நான் உனக்கு நீ எதற்காக படுத்திருக்கிறாய் என்பதை உணர்த்தி குணமளிக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு குணமளித்தார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவன் அண்டிக் கொண்ட போது அவரை அவன் அறியாதிருந்தாலும் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தி தன்னை குறித்து சாட்சி சொல்ல வைத்து அதன் மூலமாக தன்னுடைய மகிமையை தேவகுமாரன் வெளிப்படுத்தினார். நன்றி அருதல் உள்ள இருதயம் இல்லாதவர்களுக்கு தேவகுமாரன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் கிருபையை பெற்றவர்களாகிய நாம் அவரை பற்றி கொள்வோம். தனக்கு சுகமளித்த தேவனை தேடி தேவாலயத்துக்கு சென்றிருந்தான். அங்கே அவரை கண்டுகொண்டான். ஆனால் நாம் குணம் பெற்றிருந்தோம் என்றால், அற்புதங்களை அனுபவித்திருந்தோம் என்றால் தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும், தேவனோடு ஒப்புரவாக வேண்டும், அவரை அறிந்து கொண்டு அநேகருக்கு சாட்சி சொல்ல வேண்டும். அதுதான் வாழ்வு தரும் விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை நமக்கும் நம்மை சுற்றி உள்ள யாவருக்கும் கர்த்தர்தாமே தந்து மகிமைப்படுவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, கிருபை உள்ளவரே, ஏதோ நம்பிக்கைகளினாலே ஏதோ ஒன்றின் பின்னாலே சென்று கொண்டிருக்கிற மக்களை சரியானது என்னது சொல்லி நீர் அறிவித்து உமக்கு நேராக திருப்பிக் கொள்ள முடிக்க அற்புதங்களை அடையாளங்களும் செய்கின்றீர். உண்மையை வெளிப்படுத்துகின்றீர். உண்மை குறித்து சாட்சி சொல்லவும் உண்மையோடு ஐக்கியமாக இருக்கவும் நாங்கள் தேவாலயத்தை தேடி வர வேண்டும். ஆம், தேவாலயத்திலே தேவன் தம்மை வெளிப்படுத்துகின்றார். தேவகுமாரன் எங்கள் வாழ்க்கையிலே நீர் இடைப்படும் போது செய்த அற்புதங்களை சொல்லி மகிழ எங்களை உங்களுடைய கிருபையினால நிரப்பும். உங்களுடைய கிருபைக்கு எங்களுக்கு இயேசுவின் நாமத்தை ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.